மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இயக்குனர் பெருமக்கள், பேரரசு சார், நடிகர்கள் ஹீரோ ராஜ்கமல் சார், மது சார், வளர்ந்து வரும் அருமையான குணச்சித்திர நடிகை இந்திராஜா மேடம், அப்புறம் மாஸ்டர் வணக்கம், அப்புறம் பப்ஜி ஹீரோயின், அப்புறம் எங்களுடைய பிஆர்ஓ சார் அனைவருக்கும் வணக்கம். எதுக்கு இந்த மாதிரி வணக்கம்லாம் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி நாங்கள்லாம் மேடையில் அதிகமாக பேசுகிறதே கிடையாது, பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிப்போம் இந்த டைமில் என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப முக்கியமாக இந்த படம் வந்து இந்திரஜா அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி, இந்த படம் ஆரம்பித்த போது நானும் வடிவேல் பாலாஜியும் தான் சேர்ந்து டைரக்டர் வரதராஜ் சார் முன்னாடி உட்காந்து பேசினோம் வடபழனி ஃபோரம் மாலில். அவருடைய நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி வந்ததில் அவர் தவறின பிறகு அவருடைய கடைசி ரிலீஸ் படம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தில் நடிக்கும்போது ரெண்டு பேரும் ரெட்டை கதாபாத்திரமாக ஃபுல்லாக லாரலண்ட் ஆடி மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கான்செப்ட். அது ரிலீஸில் நான் மட்டும்தான் இருக்கேன், என் நண்பன் இல்லை. அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அது இல்லாமல் படத்தில் நாங்கள் ஹீரோ நம்ம ராஜ்கமல் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டாவில் ஜோவியலாக இருக்காரோ அது மாதிரி ஆளும் வந்து வேலையில் பயங்கர ஜோவியல். அவர் படத்தில் ஹீரோ எவ்வளோ முக்கியமோ, ஹீரோ ராஜ்கமல் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி படத்தில் வில்லன் ரொம்ப ரொம்ப முக்கியம். படம் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அந்த வில்லனை நாங்கள் வந்து, அவர் இப்போ இங்கே வர முடியல, அவர் நாங்கள் படத்தில் லேட்டராக தான், நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய வளம் வருவார்னு நினைக்கிறேன் சினிமாவில் அந்த வில்லனை. ஸோ வரதராஜ் சார்கிட்ட வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த டீம் வந்து சின்ன ப்ரொடியூசர்ஸ் சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ போராடி இந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கும்போது என்ன மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களுடைய ஆதங்கமாக இதை வந்து நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்களாம் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பேமெண்ட் கேட்போம், அவங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் குறைப்பாங்க. குறைக்கும்போது அது பேசும்போதே வடிவேல் பாலாஜி நானும் ஃபோரம் மாலில், பாலாஜி என்ன பேமெண்ட் சொல்கிறது அப்படின்னா, பாலாஜி அதெல்லாம் நீ விடுமலை எல்லாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு அப்புறம் எல்லாம் கதையெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன சொல்லணும்னு, அதெல்லாம் நீங்கள் ஜெய்ய கேட்டுங்க, ஏ இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் ஜெய்ய கேட்டுங்க அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறோம், நான் டீ குடிக்க போகிறோம், எழுந்து தனியாக வாயா பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுறதுக்குள்ளே படாது பாடுபட்டோம். ஆனால் அவர் டே பேமெண்ட் தான் கொடுத்தாரு, ஒரு ஒரு டேக்கு பேமெண்ட்டு. ஒரு நாள் கூட இது வரைக்கும் பேமெண்ட் பாக்கியே வைக்கல. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படத்தை முடிச்சிருக்காரு. ஆனால் நிறைய படங்கள் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸு இன்னும் எனக்கு பேமெண்ட் பாக்கி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு இந்த கொடுமை வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்கும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்கே இந்த படத்தில் நம்ம நல்லா வந்துடுவோம், அடுத்து ஒரு வாய்ப்பு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு ப்ரொடியூசரை இன்றைக்கி நம்ம மேடை ஏற்றி பார்க்குறது ரொம்ப பெருமைக்கு ஒரு விஷயம். எனக்காக ஒரு தடவை அவருக்கு ஒரு ஜோராக கைத்தட்டுருங்க. அதாவது டப்பிங் வர வரைக்கும், கன்வீனியன்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா பேமெண்ட்டும் கொடுத்து வெற்றிகரமாக மேடையில் அந்த காஸ்டின் குழுவை வந்து உட்கார வச்சு இன்றைக்கி இந்த ஒரு விழா மாதிரி துவக்க விழா வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதனால் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி பேசுவார் எப்போவுமே, எப்படி இருக்கீங்க முதல்ல கேட்டுட்டு ரெண்டாவது அவர் கேட்குற வார்த்தை என்ன சார், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆரை நினைவுபடுத்துகிறாரு. அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காரு, சாப்பாடாச்சா சார் அப்படின்னு அவர் வந்து அது கேட்குற அந்த பழக்கம். ஸோ அதனால் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே சில ப்ரொடியூசர் சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இல்லை பயங்கர பாதிப்பில் வெளியே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் தான் சினிமா ஒரு காலத்தில் வாழ வச்சாங்கன்னா கேள்விப்படும் நிறைய பேர் சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர்ஸே இன்றைக்கி இல்லை தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இருக்கும். அதை விட முக்கியமாக வந்து மேம் வந்து ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலை எனக்கு திருப்பி ரிவீல் பண்ணிட்டு போயிருக்காங்க. நானே வந்து நிறைய பேர் இந்த டைட்டில் கேட்கும்போது, படம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கே டைட்டில் தெரியாது, ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஹீரோ யாருன்னே தெரியாது, அது வேறு விஷயம். அப்புறமா வந்து ஹீரோவே தெரியாது, அப்புறமா அப்படில் டைட்டில் என்ன பேமெண்ட் வந்து டெய்லி பேமெண்ட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டார்ல, ஓகே கரெக்டாக வாங்கிடு, 6 மணிக்கு வாங்கிடு அப்படிலாம் பரியல் வேலை சொன்னார். டைட்டில் வச்சதுக்கப்புறம் அதுக்கு பெரிய டீம் வேலை பார்த்துருக்கு, ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த டைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த டைட்டிலில் அவங்க கொடுத்த லீடுக்கு அப்புறமா எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, செம்ம டைட்டிலுங்க அது நிஜமா. இப்போ தான் எனக்கு லீடு புரியுது, ஏன்னா சில சீன்ஸ்லாம் நமக்கு தெரியுன்றதுனால. ஸோ ரொம்ப நன்றி இந்த மேடையில் எனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு.
மெயினாக இந்த படம் மட்டும் இல்லை, வரதராஜ் சார் அந்த டீம் இது மாதிரி நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்கள் வாழணும், இந்த மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும், உற்சாகப்படுத்தணும், வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும். நிஜமாக சொன்ன மாதிரி இவ்வளோ அமைதியாக உட்காந்து கேட்குறீங்கன்றதுனால நிஜமாக அவங்க தமிழ் ஆடியன்ஸான ஒரு டவுட் வந்து நமக்கு அமைதியாக ஜெல்லாம் ஒரு தடவை ஜோராக கைத்தட்டுங்க. நம்ம ஆடியன்ஸ் புரியுது. நன்றி நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். வந்தோடனே முதல்ல கொடுத்த புத்தகம் பெண், அதுவும் பிரபஞ்சன் சார் எழுதுனது. அதுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கும்னு நம்புகிறேன், படமும் அதே மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு வந்தோம் என்ன வந்தோடனே தெரியாமல் வர வச்சிட்டாங்க. அது ஆடியோ ரிலீஸா, ட்ரெய்லரா, படமானா, கடைசியாக படம் போட போகிறோம் அப்படின்னாங்க. அவ்வளோ தூரம் கிளாரிட்டியில் இருக்கோம் நம்ம. பெண் விலை வெறும் 999 ரூபாய் மட்டுமே. அதுக்கு மது ஒரு அழகமாக ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன், அது வரைக்கும் நான் கவனிக்கலை. மேலே பாருங்கள் மாமா, அது பெண் இல்லை பெண் அப்படின்னா அது இரண்டு சொல்லி இல்லாமல் இருந்தது. இப்போ அதுக்குள்ளே ஏதாவது காரணம் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த பெண்ணுக்கு தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியலை. அது ஏதாவது யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இருக்கா தமிழ் வார்த்தை இந்த பெண்ணுக்கு இரண்டு சொல்லியன்? இல்லை ஆங்கிலத்தில் பெண், அதுவும் ஆங்கிலம். அப்போ இரண்டு சொல்லி இன்னில் என்ன பெண் இருக்கிறதுன்னு தெரியலை. ஸோ அப்போ கொஞ்சம் குழப்பம்தான். தலைப்பு உண்மையிலே இப்போது கான்ட்ரவர்சி தான், ஏதோ குழப்பத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. பேரரசு சார் பேசிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம், நிறைய நல்ல நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்க பேசுனதுலேயும் சில விஷயம் கண்டென்ட் எடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள். இயக்குனர் கம் ப்ரொடியூசர், ஒரு இயக்குனராகவே பயங்கரமாக நாக்கு தெளிச்சு, ப்ரொடியூசராக என்னென்ன தெளிச்சோ, பாவம் பாவம், அதெல்லாம் பெரும்பாவம். அது அதுவும் பர்டிகுலராக சினிமாவில் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அந்த படத்தை தள்ளுறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. இங்கே வந்து நிறைய பேர் தள்ளுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தான் அந்த அனுபவம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் உங்களால் இன்னொரு விஷயத்தை தள்ளிவிட முடியும், இந்த படத்தை சரியான இடத்துக்கு தள்ளிவிடக்கூடிய அத்தனை சக்திகளும் இங்கே தான் இருக்குது. இங்கே தள்ளி விட்டுருங்க, பாவம் பொழைச்சிக்கிட்டோம். எனக்கு இங்கே தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு ஆள் தான், ராஜ்கமல். எனக்கு தம்பி, ஆனால் ரோல் மாடல். ஓடிக்கிட்டே இருக்கான், எங்கே ஓடுறான்னு தெரில, எதுக்கு ஓடுறான்னு தெரில, ஓடிக்கிட்டே இருக்கான், பயமாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக அவருடைய ஓட்டம் சரியானது, ஒரு இடத்த அடையாமல் ஓயவே மாட்டான். வாழ்த்துக்கள் ராஜ்கமல். ஏன்னா இந்த மாதிரி ஓடினவங்கள நிறையா பேர் பார்த்துருக்கோம். என்னடா பைத்திய கண்ணாடா நீங்கள் கூட நம்ம கேட்டது உண்டு. ஆனால் அவங்களுடைய வெற்றி நம்மளை பிரமிக்க வைக்கும். ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை சொல்கிறது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரைத்தேகத்தின்னு ஒரு பையன், பெருமைப்படுத்துறதெல்லாம் சொல்லலை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கர ஒரு மாதிரி கோபம் வரும். தீரன் அதிகாரம் போன்ற டேரக்டர்கிட்ட போய் நின்றுட்டே இருப்பான், ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசுவான், கேமராமேன்கிட்ட பேசுவான், யாருக்கோ கொடுத்ததை எனக்கு கொடுங்கன்னு கேட்பான். அது நான் என்னடா அவன் இப்படி துருத்துன்னு இருக்கான், தப்பான ஆளாக இருப்பானோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஆர்வம் போல இருக்குது. ஆர்வத்தையே ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம், ஒன்று ஆர்வம், இன்னொன்று வேறு பேர் இருக்குது. நம்ம அதுவாக இருக்குமோன்னு நான் நினச்சிட்டேன். உள்டாவாக டாக்டரில் வந்து பார்த்தா அது ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான், அந்த கேரக்டருக்கு நான் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரித்தேன். எப்படி வாங்கியிருப்பான் அந்த கேரக்டரை? இதே மாதிரி ஓடி 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 அந்த டேரக்ட் அந்த டேரக்டரையும் பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணி தான் வாங்கியிருப்பான். பட் அந்த ஓட்டத்திற்கான வீடை இன்றைக்கி அவன் நல்ல நடிகன். அது மாதிரி ஒரு படம் தான், ஒரே ஒரு படம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா போதும், கரெக்டான ஹைட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க, சீக்கிரம் கிடச்சிரும். அதே மாதிரி மது, அவனும் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னால் நிறைய பாருக்கெலாம் ஓடுவான், இப்போ ஓடுறதில்லை, ஜிம்முக்கு நிறையா ஓடுறான். அதனால் அவனும் ஜெயிச்சிருவான். வேறு ஒன்றும், அப்புறம் மற்றபடி சார் சொன்னது தான், ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு இங்கே தகுதியான ஆட்கள் யாருன்னா நிறைய வெற்றிகளை கொடுத்தவங்களாக தான் இருக்கணும். அந்த வகையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த பேரரசு சார் பேசுறது தான் சரியாக இருக்கும். அவங்க சொன்ன நிறைய விஷயம், என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸு, அவர் கொடுத்த என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸு இப்போ யாராலையும் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அதையெல்லாம் மீறி அவரோட தைரியம், ஸ்க்ரீனில் அவர் வந்து நின்னார்னா கிளாப்ஸ் பறக்கும் எங்கள் ஊரில். ஒரு சீன் தான் வருவார், அதுக்கு முன்னாடி அவர் சம்பாரித்து வச்சது. அந்த இரண்டு படங்களில் அவர் கொடுத்த ஹிட்டில், நிறைய இன்டர்வியூஸில் அவருடைய முகம் பார்த்ததுனால, அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தில் வந்து ஒரு சீனுக்கு வருவார், பயங்கர கிளாப்ஸ் இருக்கும். அப்போ அந்த கிரியேட்டரோட சக்ஸஸ் அது. அதை பார்க்கும்பொழுது தான் ஒரு வெற்றியினுடைய அடையாளமாக அவர் தெரிகிறார். அதனால் சீக்கிரமே ஒரு திருப்பாச்சி மாதிரியான திரைப்படங்களை நீங்கள் கொடுக்கணும். அதையெல்லாம் விட ஒரு சீனுக்கு நீங்கள் வரணும், நாங்கள் எந்திரிச்சு நீங்கள் கை தட்டணும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இல்லை இல்லை, நிறையா சக்ஸஸ் பற்றி பேசலாமே அப்படின்ட்டு.
அப்புறம் சார் சொன்ன மாதிரி திரைப்படங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அண்ட் டைரக்டர்ஸுங்கிற அந்த இடைவெளி வந்து இங்கே மட்டும்தான் இருக்கோ என்னவோன்னு நினைக்கிறேன். வெளிநாடுகள்லாம் அது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மார்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்வல் வந்து எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு கோல்டன் ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டால் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. இயக்குனராக பார்த்தீங்கன்னா இப்போ கிளின்ட் ஈஸ்ட்வுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் டைரக்ஷன் பண்ணி 30 வயசுலேருந்து ஆரம்பித்து இப்போ ஆல்மோஸ்ட் 90 வயசு ஆயிடுச்சு. பட் அவர் இப்போ லாஸ்ட்டாக எடுத்த மியூல் நம்மளால் எடுக்க முடியுமானா? எடுக்க முடியாது. யாராலும் அப்டேட்டட், அவங்க இன்னும் கரண்ட்டில் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைடில் வந்து என்ன வேணுங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. டைரக்ஷன் சைடில் என்ன வேணுங்கிற கிளாரிட்டி அப்படி இருக்குது. என்னென்னா என்னுடைய மகனை என்னால் ஈக்குவல் பண்ண முடியலை. அப்போ எனக்கு நான் 40 கிடக்கும் பொழுது என் மகன் வந்து 15 கிடக்கிறான் இல்லையா. அவன் 15 கிடக்கும் பொழுதே அவனுடைய தேவை என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. அதான் அந்த பேரண்ட்டுக்கு உள்ள பிரச்சனை, அந்த இடைவெளி. அதே தானே சினிமாவிலையும் இருக்கணும், அரசியல்லையும் அந்த இடைவெளி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தலைவர் திடீர்னு காணாமல் போயிடுவார். ஒரு தலைவரால் அந்த அரசியல் மிகப்பெரிய வீழ்ச்சி ஒன்று இருக்கும். ஏன்னா இவருடைய அப்டேஷனுக்கு அவன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அப்டேஷன் இல்லைன்னா அந்த ஃபெயிலியர் நோக்கி அவங்க ட்ராவல் பண்ண வேண்டிய. பட் தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட் கொடுத்த இயக்குநர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே சில பேர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க, சில பேர் வந்து ரிட்டையர் ஆவாங்க, சில பேர் வந்து ஃபெயிலியர் ஆவாங்க. அதை வந்து நம்ம கண்கூட பார்க்குறோம். பட் அவர்கள் பதிவிலிருந்து மாறுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1965-70 கொடுத்த படங்களுக்கும் 2000 மேலே கொடுத்த படங்களுக்கும் பதிவுகள் அதே தான். பட் என் ரசனை மாறிடுச்சுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, ஃபெயிலியர் ஆகும், அது கன்ஃபார்ம் அது. ஸோ அந்த இடைவெளி தான் இப்போது சினிமாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த இடைவெளி இந்த படத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாழ்த்து. நல்வாழ்த்துக்கள். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இவ்வளோ ப்ரெஸ் பீப்பிளை பார்க்குறேன்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் பேசுகிறது இவ்வளோ பொறுமையாக கேட்குறீங்க, அது இன்னும் அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக தோணுச்சு, இன்னும் ஆர்வமாக இருந்துச்சு. படம் எப்படி இருக்க போகுது, என்ன கான்செப்ட், என்ன டிரெக்ஷன், எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. PV999 போஸ்டராக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, இல்லை கான்செப்ட் எப்படி இருக்குமோ, காஸ்டன் க்ரூ எப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அம்மாட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன், மா டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, எப்படி இருக்க போகுதுன்னு ஐடியா காட்டி சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் டைரக்டர் சார் வரதராஜன் சாருக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் விமன் அவேர்னஸ் எடுக்கிறன்றது அவ்வளோ அசால்ட்டான ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ சார் அதை எடுத்திருக்காரு, கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் காஸ்டன் க்ரூ ராஜ்கமலனாக்கு பெரிய பெரிய கங்கராஜ். ஏன்னா அண்ணா வந்து எனக்கு பல வருடமாக தெரியும். ஸோ அண்ணா இன்னைக்கு வந்து சில்வர் ஸ்க்ரீனில் ஹீரோவாக நிற்கிறான்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. காஸ்டன் க்ரூ எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்கள், ப்ரொடக்ஷன் டீம்க்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் ரொம்ப எமோஷனான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வடிவேல் பாலாஜியோட கடைசி படம் இது தான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் டு தி க்ரூ. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.